Hi friends, வெல்கம் டு பன்மொழி டிவி சேனல் நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்றே ஒன்றே கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த பனானா பிளேட்டையும் வாட்டர் பாட்டிலையும் வச்சு எப்படி கிராஃப்ட் செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த பிளேட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வாழை மட்டையில் செஞ்சுருக்க இந்த தட்டை எடுத்துகிட்டு இதனோட விளிம்பு பகுதியை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அழகான பூ செய்ய போகிறோம் அந்த பூவோட இதழ் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் உங்களால் அப்படியே வெட்ட முடிஞ்சா வெட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா பென்சில் வச்சு இந்த மாதிரி ஒரு பூவினோட இதழ் பெட்டல் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டு இப்படி வெட்டனீங்க அப்படின்னா அழகாக வளைஞ்சு இருக்கும் நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ஈஸியாக வந்து இப்போ கட் பண்ணிட்டோம் இது பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் ஒரு பூவினோட இதழ் வந்து எப்படி அழகாக வளைஞ்சு இருக்கோ அதே மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இது வந்து அந்த தட்டோட விளிம்பு பகுதியில் வரைஞ்சி வெட்டினிங்க தான் அந்த வளைவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி பாருங்கள் நான் இன்னொன்றும் வரைஞ்சிட்டு உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் அதை பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சுலபமாக வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இதே மாதிரியே வந்து எனக்கு தேவையான பெட்டல்ஸ் எத்தனையும் அத்தனையும் வந்து நான் வெட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு இலை அதையும் வந்து நான் கீழ்ப்பகுதியில் இருக்கிறதுல வரைஞ்சிட்டு பாருங்கள் அந்த ஃப்ளவருக்கு தேவையான லீஃப் வந்து நான் வெட்டி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து வாட்டர் பாட்டில் மேலே இருக்க பேப்பரை வந்து பிச்சுட்டு ஒரு சிசர் வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் இப்ப நம்ம பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து நாம ஒரு ஃப்ளவர் செய்யச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவரில் அதனோட பெட்டல்ஸ் எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்கும் ஸோ நம்ம வெட்டி வச்சதுல இருந்து வந்து நான் ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி பூவியினோடய இதழ்கள்லாம் எடுத்து வந்து நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன் நான் வந்து அந்த பாட்டிலில் ஒரு த்ரீ ஃப்ளவர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக வந்து நான் ஒரே அளவில் இருக்க பெட்டல்ஸாக சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ அது அப்புறம் வேறு வேறு வடிவங்களில் இருந்துச்சுன்னா அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து நான் நீக்கிட்டு ஒரே வடிவத்தில் இருக்கிறத நான் சூஸ் பண்ணி அழகாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ பாருங்கள் இப்போ செலக்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அதில் ஒன்று ஒன்றா வந்து நாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம பாட்டில் எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன் ஸோ நம்ம ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஒன்று ஒன்றா அதில் வந்து நான் அசம்பிள் பண்ணுறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து குளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து காஞ்சிடும் சப்போஸ் நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ளவரும் காயறதுக்கு எவ்வளோ டைம் தேவையோ அது வந்து நீங்கள் கொடுக்கணும் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃப்ளவர் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணி ஒட்ட முடியும் ஸோ நான் வந்து ஃபெவிகால் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இமீடியேட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குளூ கன் வந்து வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக வந்து ஒட்டிக்கும் ஸோ அடுத்த இந்த ஃப்ளவர் மேலே ஒரு பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து உட்காந்துருக்க மாதிரி தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ இதுவுமே வந்து நான் அந்த வாழை மட்டையில் செஞ்ச இருந்து தான் இந்த ஒரு பட்டர்ஃப்ளையோட உடம்பு மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன் அதுதான் வந்து நான் இந்த பாட்டிலோட முனைகளில் வச்சு அசம்பிள் பண்ணுறேன் ஸோ இதுவுமே வந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டைம் கொடுத்தீங்கன்னா இது வந்து நல்லா காஞ்சிடும் நான் வந்து இது ஒரு ஆஃப் டே ஃபுல்லாக காய வச்சுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் வந்து த்ரீ ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு கிராஸில் வர மாதிரி ஒட்டிட்டு மேலே வந்து பட்டர்ஃப்ளை ஒட்டிருக்கேன் ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா உடம்பு பகுதி தெரியணுன்றதுக்காக அந்த வாழை மட்டையிலே உடம்பு மாதிரி ஒரு வடிவத்தை வெட்டி நான் ஒட்டி வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ தான் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு மட்டும் ஒட்டி விட்டுருக்கேன் அது அப்படியே வந்து காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அழகாக வந்து கலர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு வந்து மேலே வந்து அது ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியானால இன்னொரு பட்டர்ஃப்ளை வந்து நான் அழகாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணி காய வச்சிருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு கம்பி இருக்கும் இல்லையா ஸோ அந்த கம்பியை வந்து நல்லா அழகாக ரோல் பண்ணிவிட்டு அதனோட முனைகளில் நீங்கள் வந்து டபுள் சைட் டேப்போ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபெவிகாலோ யூஸ் பண்ணி கூட அந்த கம்பியில் வந்து நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை வந்து அழகாக வந்து செட் ஆயிரும் ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வந்து செய்கிறேன் அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு அடியில் வந்து ஒரு ரவுண்டான ஒரு ஷேப் வச்சுட்டு அதில் ஒன்று ஒன்றா வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறேன் ஸோ இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஃப்ளவர்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து நீங்கள் உங்களோட பாட்டிலில் வந்து ஒட்டிக்கலாம் இல்லை டேரெக்டாகவும் ஒட்டிக்கலாம் நான் வந்து டேரக்டாகவே பேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஸோ நான் வந்து நம்ம கோல்டன் ட்ரீக்கெலாம் செய்வோம் இல்லையா ஒரு கம்பி அந்த கம்பியை வச்சு நான் வந்து பட்டர்ஃப்ளையோட ஆந்தனாவும் அதுக்கப்புறம் அது மேலே ஆடிக்கிட்டே இருக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ரோல் பண்ணி அதில் வந்து நான் செகண்ட் செஞ்ச பட்டர்ஃப்ளையை ஒட்டிட்டேன் ஸோ இப்போ முழுமையாக எல்லாமே ஒட்டி காஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது இப்போ வந்து நம்ம கலர் பண்ணிடலாம் நான் வந்து ஃபேபர் ஸ்டெல்லில் இருக்க மெட்டாலிக் பெயிண்ட்டு தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து நான் அதில் வந்து கோல்டன் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ரெஷ்ஷு வந்து எப்பொழுதுமே நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணும்பொழுது நல்லா வந்து பாட்டிலில் இருக்கும் எப்பொழுதுமே வெளிப்பகுதியில் மட்டும் கலர் பண்ணாமல் உள்பகுதியிலையும் சேர்த்து கலர் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு பெஸ்ட் ஃபினிஷிங் வந்து கலரிங்க்கு கிடைக்கும் ஸோ இதுவே வந்து இது இல்லைனா நீங்கள் பியூர் கலர்ஸ் இருக்கு இல்லையா அது கூட சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலரிங் பண்ணலாம் பாருங்கள் கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்குது கோல்டன் கலர் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பியர் கலர்ஸ்ல இருக்க பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நான் மொத்தமாக த்ரீ ஃப்ளவர்ஸ் தான் வந்து பேஸ்ட் பண்ணேன் அதனோட எல்லா இதழ்களுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்துட்டேன் ஸோ நான் லீஃப் லாஸ்ட்டாக ஒட்டுனோ அதில் இருக்க லீஃப் டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு க்ரீன் கலரும் நெக்ஸ்ட் பாருங்கள் பட்டர்ஃப்ளையோட அதனோட இறக்கைகளுக்கு வந்து நான் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணி கலரிங் பண்ணிடுறேன் மேலே இருக்க பட்டர்ஃப்ளைக்கும் நான் ப்ளூவே தான் சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரே கலரே கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கலர் கூட சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதனோட பட்டர்ஃப்ளையோட உடம்பு பகுதியில் வந்து அழகாக நிறைய டாட்டட்ஸ் டாட்டர் டாட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த மெட்டாலிக் கலர்ஸ்லேயும் பியூர் கலர்ஸ்லையும் இருக்க கலர்ஸ் சூஸ் பண்ணியே வந்து நான் அழகாக வந்து பட்டர்ஃப்ளையோட உடம்பு பகுதியெலாம் வந்து நான் கலர் பண்ணிட்டேன் ஒரு மாதிரி மெட்டாலிக்கில் இருக்க ப்ரௌன் கலர் வந்து அதனோட உடம்பு பகுதிக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து இப்படி தான் இருக்குது ஸோ அழகாக வந்து கலரிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியறதுக்காக ஃப்ளவரோட நடுவுலலாம் வந்து நான் எல்லோ கலர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ வந்து உங்களோட இந்த பென் பென்சில் ஸ்டாண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ப்ரிட்டியாக இருக்கும் ஸோ அதனால் நான் சும்மா எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணிக்கேன் நீங்கள் ஒரு ஒரு பொருள் எடுக்கும் எடுக்கும்பொழுதோ இல்லை காற்றுல ஆடும்பொழுதோ பாருங்கள் அதில் நம்ம ஸ்ப்ரிங் மாதிரி செஞ்சு ஒரு பட்டர்ஃப்ளை பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் காற்று போதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக வந்து ஆடும் இது வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்க பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு தான் இந்த கிராஃப்ட் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து நம்பவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்குது கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்